ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். அண்ட் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக சும்மா ஒரு அவுட்டோர் லொக்கேஷன்லேருந்து ஷூட் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னு வைங்களேன், இந்த வீடியோவில் ஒரு சில டாபிக்ஸ் பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு லியோ ஆடியோ லான்ச். லியோ ஆடியோ லான்ச் வந்து கண்டிப்பாக எல்லாத்துமே ஒரு சேட் நியூஸ் தான். ஏன்னா நான்லாம் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். ஏன்னா லியோ ஒரு பயங்கரமான ஹைப்டான மூவி, அது விஜய் அண்ணா வந்து கேங்ஸ்டர் நடிக்கிற. ஸோ அவரோட ஆடியோ லான்ச், குட்டி ஸ்டோரி, இதெல்லாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஸ்பீச்சஸ் பேச போகிறார், என்ன அட்வைஸ் கொடுப்பார் லைஃப் லெசன்ஸ்க்கு, அந்த மாதிரி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்போம். எஸ்பெஷலி விஜய் அண்ணாவோட பிளட்ஸுக்கெலாம் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். என்ன ஒரு ஷாக்கிங்கான நியூஸ்னால், லாஸ்ட்டில் அதாவது செட் ஒர்க்ஸ் வந்து போயிட்டு தான் இருந்துச்சு, ஃபோட்டோஸுமே வந்தது. அதே சேம் டே நைட் ஒரு 9:30 போல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து ஆடியோ லான்ச் வந்து கேன்சல் பண்ண. அதுக்கு ரீசன் கேட்டப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டிக்கெட்ஸ் வந்து நிறையா சேல் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சில என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் அவங்களோட பெர்மிஷன்ஸ் கிடைக்கலன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் இல்லைன்றாங்க. பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், லியோ ஆடியோ லான்ச் அதாவது சில இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவே வந்து 11:30 தான் இருக்கணும், 4:00, 5:00, 9:00 இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு ஷோ 11:30 தான் இருக்கணுன்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எது எடுத்தாலுமே பார்த்து பார்த்திங்கன்னா, லியோ டீமுக்கு வந்து ஒரு தடங்கல்லையே தான் போய் முடிஞ்சிக்கிட்டு இருந்தது. ஏன் இப்படி நடக்கு, அதுவும் எஸ்பெஷலி விஜயானோட படம் நமக்கே தெரியும், சென்சார் போர்டில் சிகரெட் ஸ்மோக்கிங் சீன்ஸ்லாம் கூட கட் பண்ணிட்டாங்க. வேறு ஜெயிலர் படம்னு வரப்போம் பார்த்திங்கன்னா, அதில் ரஜினி படம் ஒன்றுமே பண்ணல, அது விஜயானா படம்னா மட்டும் ரொம்ப மைன்யூட்டாக பார்ப்பாங்க. எப்படியோ இவங்க தான் வந்து சொசைட்டியை வந்து கெடுக்கிறாங்கன்ற மாதிரிலாம் இரு டாக்ஸ் போகுது, அது என்னென்னே தெரியல. இவருக்குனா மட்டும் ஒரு ஸ்பெஷல் ரூல்ஸ்லாம் வந்து போட்டுடுறாங்க. அண்ட் அடுத்ததாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, லியோவுக்கு வந்து ஒரு 4:00 ஷோஸ் வந்து மோஸ்ட்லி நடக்கலான்ற மாதிரி, பெர்மிஷன்ஸ் கிடைக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம லியோவோட செகண்ட் சிங்கிள் பேட் ஆஸ் சாங் சூப்பராக ரிலீஸ் ஆகிடுச்சு. அண்ட் அது ரிலீஸ் ஆனதும் பார்த்திங்கன்னா உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபேன்ஸ்லாம் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காகவே வந்து பாட்டை வந்து உடனே ரிலீஸ் பண்ணிடலான்றதுனால அதை வந்து நம்மளை இப்படி காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. அந்த பாட்டும் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் டைம் கேட்குறப்போ நிறைய பேருக்கு நார்மலாக தான் வந்திருக்கும், செகண்ட் டைம் கேட்குறப்போ ஓகே, தேர்ட் டைம் கேட்குறப்போ வாவும், ஃபோர்த் டைம் கேட்குறப்போ எக்ஸலண்ட் மாதிரி தான் இருந்திருக்கும். எனக்குமே பார்த்திங்கன்னா நம்ம லூப் மோடில் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அனிருதோட மியூசிக் வந்து சீரியஸாக ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் போட்டிருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங் அந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம அது ஒரு ரெஸ்லிங்லாம் பார்க்குறப்போ ரெஸ்லர்ஸோட இன்ட்ரோ மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக கொஞ்சம் அந்த மாஸ்டரோட மியூசிக் மாதிரியும் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நம்புகிறேன். சரி, அண்ட் அந்த சாங்ஸோட லிரிக்ஸுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுலேயும் ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் பண்ணலான்றது தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒன்று பேட் ஆஸு, இன்னொன்று பல ராஜாக்களை பார்த்தாச்சு, ரத்தமாக தெரிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ லோகி அண்ணா படம்னாலே ட்ரக்ஸ் இந்த மாதிரி தான் அவரோட ஸ்டோரிஸ் ஃபுல்லாக இருக்கும், கேங்ஸ்டர்ஸ் இதுவே பாட்டிலே அந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இன்னும் எந்த பிரச்சனையும் பண்ணலை, ஆனால் அப்கமிங் டேஸில் பண்ணுவாங்கன்னு தான் தெரியுது, பார்ப்போம் எப்படி வரப்போகுது. அண்ட் சாங் உண்மையிலே பார்த்திங்கன்னு வைங்களேன், அந்த எல்லோ அண்ட் பிளாக் காம்போவில் பார்க்குறப்ப உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் விஜயனாவோட அந்த போஸ் இருக்குல்ல பிளாக்கு, நீங்கள் இது வந்து சின் சிட்டின்னு ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த பாட்டு பார்க்குறப்போ எனக்கு அப்படி தான் தோணுச்சு. சின் சிட்டி பார்த்துருப்போம், சின் சிட்டியில் வந்து பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து பிளாக், ஹீரோ எல்லாருமே பிளாக்கில் இருப்பாங்க, ரத்தம்லாம் வந்து எல்லோவில் காட்டுவாங்க, ரெட்டில் காட்டுவாங்க, அந்த மாதிரி தான் இதில் காட்டின மாதிரி எனக்கு தெரியும். ஏன்னா லோக்கியான அவங்க எல்லாருக்குமே தெரியும், அவர் ஹாலிவுட் மூவி லவர். ஸோ கண்டிப்பாக இந்த இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணோன்னு தான் இதில் பண்ணியிருக்காரு. அண்ட் அனிருதோட வாய்ஸ் வோக்கல்ஸ் எல்லாமே செம்ம மாஸ், சீரியஸாக கேட்டுக்கிட்டே தான் இருக்கலாம். இப்போ கூட நான் லூப் மோடில் கேட்டுட்டு தான் இருக்கேன். அண்ட் பார்ப்போம், ட்ரெய்லர் வந்து அடுத்த வாரம் அதாவது இந்த அப்கமிங் வீக்கில் ரிலீஸ் ஆகிடும்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காகவே நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்து பார்ப்போம் எப்படி வரப்போகுது ட்ரெய்லர். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படத்தில் இன்னும் நிறையா சவுண்ட் ட்ராக்ஸ், ஒரு 20-40 சவுண்ட் ட்ராக்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எப்படி இருக்க போகுதுன்றதை இன்னும் கொஞ்ச நாள் நம்மளும் வந்து பார்த்து முடிச்சிருவோம். அண்ட் கண்டிப்பாக படம் வந்து பயங்கர ஃபயராக இருக்கும், ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருக்கும். ஏன்னா இவ்வளோ ப்ரொட்டஸ்ட், இவ்வளோ இதை தாண்டி வருதுன்றப்போ விஜயானோட படம் இப்படிலாம் வரலன்னா தான் அது விஜயானோட படம், விஜயானோட படம் இது கண்டிப்பாக ரெக்கார்ட் பிரேக் பண்ணும், அதை நம்புவோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானுமே கிளம்புற டைம் வந்துச்சு. போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.